வணக்கம் நண்பர்களே நமது ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் எல்லாத்துக்குமே ஆசை அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது சின்ன குழந்தையிலேருந்து அறுபது வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆசை அப்படின்றது இல்லாமல் யாருமே இல்லை ஆசையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மனிதர்களை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் அப்படி நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் ஆசைன்றது இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்து மேலே அளவு கடந்து ஆசை வச்சு அதை நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அதை நிறைவேற்றிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு அது தட்டி போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஒரு அப்புறம் நகையே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து பணத்தை சேர்த்து வச்சுட்டே வரும் ஒரு சீட்டு போட்டு வச்சுருப்போம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல் வச்சு அந்த உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டே வரும் அப்படி சேர்த்துட்டே வரும்போது கொஞ்சம் நாளில் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு செலவு எங்கிட்டோ இருந்து வந்து முளைக்கும் பார்த்துக்கோங்க அப்படி முளைக்கும் போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த நேரம் எல்லாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அது அடிக்கடி ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம ஆசையே படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படி மனசே நம்மளுக்கு வெறுத்து போயிடும் இப்படி நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை கூட நடத்தி வைக்கிற தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வராகி அம்மன் தான் நடக்கவே நடக்காது இது வந்து என் வாழ்க்கையில் நடக்காது நான் ஆசப்பட்றத நிறைவேற்ற நிறைவேறவே நிறைவேறாது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு இருக்கதை நிறைவே நிறைவேற்றி கொடுக்குற அம்மன் யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வராகி அம்மன் தான் இந்த வராகி அம்மனை அதுக்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இந்த வழிபாடை செய்யணும் சுக்கர பகவானோட அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படின்றது கிடைக்கும் அதனால் வெள்ளிக்கிழமையில் வர்ற சுக்கர ஓரையில் இந்த வழிபாடை நம்ம செய்யணும் சுக்கர ஓர அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை எந்தெந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மூணு நேரத்தில் வந்து சுக்கர ஓரை வரும் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவில் எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை எடுத்து மருதாணி இலையை ஒரு தட்டில் வச்சு மர் இந்த மருதாணி இலைக்கு மகாலட்சுமியோட அருள் இருக்குது ம மகாலட்சுமி அம்மா கிட்ட வந்து வரம் வாங்கினவங்க தான் இந்த மருதாணி அதோட சீதாதேவியும் இந்த மம் இந்த மருதாணிக்கு வந்து வரம் கொடுத்துருக்குறாங்க என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை வச்சு யார் வழிபட்டாலும் அவங்களோட குறைகளை வந்து தீத்து தீந்து போயிடும் அவங்களோட குறைகளை வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவியும் வரம் கொடுத்துருக்காங்க மருதாணி செடிக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த மருதாணி செடியையும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த சுக்குர திசையில் நம்ம வராகி அம்மனுக்கு ஒரு தட்டில் மருதாணி இலையை நிரப்பி மருதாணி இலையை போட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன அகல் வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது பொதுவாகவே வராகி அம்மனுக்கு வந்து உரிய நாட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி திதி தான் வந்து நம்ம வந்து அம்மாவா அது வராகி அம்மனுக்கு உகந்த தினமாக நம்ம பார்க்குறோம் அதனால் அந்த வெள்ளிக்கிழமையில் வர சுக்குற ஓரையில் செய்யும்போது நம்மளை வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு எதனா ஒரு ப்ர எதனா ஒரு வேண்டுதல் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்ருக்கோங்க கூட இந்த பரிகாரத்து மூலியமாக அவங்க வேண்டுனதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்பப்படுது பண வரவு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மருதாணி இலையை வச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க காயின்ஸை கொஞ்சம் வச்சு அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரணும் படத்துக்கு முன்னாடி வாராகி அம்மனோட சிலைக்கு முன்னாடி தான் வந்து நம்ம இந்த இப்போ வழிபாடு செய்யணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை நம்ம வந்து அம்மனோட சிலை இருக்கணும் படம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம தீபம் ஏற்றி அம்மனை வாமா அப்படின்னு கூப்பிட்டாலேயே அவங்க வந்துடுவாங்க மனமுருகி நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் வந்து நேர்மையாக இருக்கும்போது அம்மன் வந்து நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க இது போன்ற தகவலுக்கு நமது ஆனந்தம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்